வணக்கம் மக்களே, இந்த வாரம் நாம பார்க்கக்கூடிய இரண்டாவது விமர்சனம் அருள்நிதி நடிப்புல வந்திருக்கக்கூடிய கிரைம் த்ரில்லர் படமான தேஜாவு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம் வாங்க. கதாசிரியர் ஒருத்தர் வந்து எழுதுறது எல்லாமே நிஜத்தில் அப்படியே நடக்குது. அவர் கதையில் வர்ற மாதிரியே ஒரு பொண்ணை மர்ம நபர்கள் கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த கேஸை அஃபிஷியலாக இல்லாமல் அண்டர் கவரில் விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை டிபார்ட்மெண்ட் நியமிக்கிறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ அருள்நிதி. ஸோ யார் அவங்கள கடத்தினா, எதுக்காக கடத்தினாங்க, அந்த கதாசிரியர் எழுதுறது எல்லாம் நிஜத்தில் எப்படி நடக்குது அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை எப்படி இவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த தேஜாவு படத்தினுடைய கதை. இந்த படத்தில் அருள்நிதி காவல்துறை அதிகாரி விக்ரம்குமார் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. வழக்கம் போல் ரொம்பவும் சைலண்டான பர்ஃபார்மன்ஸ் மூலமாக இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதை சரியான அளவில் அவர் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. சில காட்சிகளை அவருடைய நடிப்பு பார்க்குறதுக்கு உண்மையிலே பாராட்ட முடியாதாக இருந்தது. நடிகை மதுபாலா இந்த படத்தில் ஒரு டிஜிபி கதாபாத்திரத்தில் வராங்க. ஏன்னு தெரியல, சில கடங்களில் அவங்களோட நடிப்பு கொஞ்சம் செயற்கைத்தனமாக தான் இருந்தது. மைண்டில் எதையோ யோசிச்சுக்கிட்டே நடிக்கிற மாதிரி இருந்தது. மேபி அவங்களுடைய கதாபாத்திர வடிவமைப்பே அந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியல. கதாசிரியராக அஷித் குமார் நடிச்சிருக்காரு. அவருக்கு வாய்ஸ் தமிழில் எம்எஸ் பாஸ்கர் கொடுத்துருக்காரு. அவருடைய குரல் தமிழில் அப்படியே தனியாக துண்டு அப்படியே தெரிஞ்சது. மற்றபடி சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் காளி வெங்கட், ஸ்மிருதி வெங்கட், சேத்தன், ராக விஜய் போன்றவர் வந்துட்டு போறாங்க. ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் அவரை த்ரெட்டன் பண்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அறிமுக இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிரைம் த்ரில்லர் படங்களுக்கே உண்டான சஸ்பென்ஸை இந்த படம் முழுக்க கேரி பண்ணி கிளைமேக்ஸ் வர கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். முதல் பாதியில் பல கேள்விகளை அடுக்கிட்டே போய் கொஞ்சம் விறுவிறுப்பாக என்கேஜிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த கேள்விகளுக்கு மக்கள் நம்புற மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக கொண்டுட்டு போய் கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லப்படுற எந்த காரணமும் இந்த கதைக்கு வலு சேர்க்காமல் ரொம்பவும் மேலோட்டமாக தான் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதல் பாதியில் இருந்த சுவாரஸ்யமும் இரண்டாம் பாதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஜிப்ரானின் பின்னணி இசை இந்த விறுவிறுப்பான படத்துக்கு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை சேர்த்துருந்துருக்கலாம். பட் ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. பிஜி முத்தையாவின் ஒளிப்பதிவு படத்தில் நல்லாவே இருந்தது. எடிட்டர் அருள் இ சித்தார்த்தின் ஒர்க் இந்த படத்தில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணி ரொம்பவும் நீட்டாகவே கொடுத்துருக்காரு. கேஸை நான் என்னோட ஸ்டைலில் தான் ஹேண்டில் பண்ணுவேன். இதுக்கு நடுவில் உங்கள் இன்டர்ஃபியரன்ஸோ இல்லை ப்ரெஷரோ எனக்கு இருக்கக்கூடாது. ஒன்று சார், நாலு பேர் சார் கேப் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அந்த ஆள் உடனே கஸ்டடியில் எடுங்க சார். படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் வர நீடிக்கிற அந்த சஸ்பென்ஸ் தான். இன்னொன்று, படம் முழுக்க ட்விஸ்ட் வச்சு இழுத்துட்டு போகாமல் நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிற படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நிறைய யோசிச்சு யோசிச்சு எழுதியிருக்காங்க. ஆனால் அதை ஸ்க்ரீனில் அழுத்தமாக பதிவு பண்ண தவறிட்டாங்க. படத்தில் வரக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் போன்றவையெல்லாம் படம் பார்க்குற மக்களுக்கு எந்தவித சோகத்தையும் அனுதாபத்தையும் கடத்த முடியாத அளவுக்கு தான் இருக்குது. எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை டீப்பாக எழுதாததுனால எமோஷ்னல் விஷயங்களும் படத்தில் மிஸ் ஆகுது. அதே மாதிரி லாஜிக்காக நிறைய இடங்களில் நமக்கு கேள்விகள் வந்தாலும் அதை மறந்துட்டு அந்த சஸ்பென்ஸை தேடி நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். ஏற்கனவே எழுதி வச்செல்லாம் படித்தேன் சார், எதுவுமே கதை மாதிரி இல்லை சார், எல்லாமே நிஜத்தில் நடந்த கேஸு. சில காட்சிகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நாம கெஸ் பண்ண முடியாமல் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்ச பிறகு இதை தான் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சாதாரணமாக தான் எழுதியிருக்காங்க. பட் படம் பார்க்குற அந்த ரெண்டு மணி நேரமும் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் என்கேஜிங்காக கொண்டு போய் படக்குழு பாதி கிணறு தாண்டிட்டாங்க. பொதுவாக அந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்களில் மக்கள் முக்கியமாக பார்க்குற ரெண்டு விஷயம், ஒன்று வந்து சஸ்பென்ஸ், அதான் படத்தினுடைய உயிர். இன்னொன்று அந்த சஸ்பென்ஸை உடைக்கிற இடம், அதாவது ட்விஸ்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தேஜாவு சஸ்பென்ஸில் பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. பட் அதை உடச்சி சொல்கிற இடத்துல தான் பார்வையாளருக்கு எந்த விதமான ஃபீலும் கொடுக்காமல் டப்புன்னு முடிச்சிட்டாங்க. வேணும்னே நிறைய காட்சிகள் சொருகின மாதிரியும் அவ்வளோ நேரம் கேரி பண்ணிட்டு வந்த சஸ்பென்ஸை கிளைமேக்ஸில் டப்புன்னு உடச்ச மாதிரியும் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ நீ எழுதுற அது நடக்கணும், இல்லை எவன் தடுத்தாலும் சரி. மொத்தத்தில் இந்த தேஜாவு வழக்கமான அருள்நிதி நடிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான கிரைம் த்ரில்லர் படமாகவும் முதலுக்கு மோசம் இல்லாத ஒரு படைப்பாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களை பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் உங்களை ஓகே அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி இந்த தேஜாவு.